வெல்கம் பேக் யூ 2.0 மக்களே. நீ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டபுள் ஹெடர் இருக்குது, ஒன்று வந்து ஆர்சிபியும் ராஜஸ்தானும். ஆர்சிபி வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்லா விளாண்டாங்க, ஆனால் பஞ்சாப் கூட வந்து தோத்துட்டாங்க. அப்புறம் ராஜஸ்தானும் அப்படி தான், நல்லா விளாண்டாங்க தோத்துட்டாங்க. ஆனால் வந்து ராஜஸ்தான் என்னென்னா திவாத்தியை ரொம்ப நம்பியிருக்காங்களோ அப்படிங்கிறதா சொல்லணும். இன்னும் ஒரு டீம் காம்போசிஷன் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. ஜெஃப்ரி ஆச்சர் மட்டும் நல்லா பவுலிங் போடுறாரு, மிச்ச யாரும் பவுலிங் போகிற மாதிரி தெரில. அதே மாதிரி ஆர்சிபி வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க பவுலிங்கில், அடி பிரித்து மேய்ஞ்சாங்க ராகுலும் கெயிலும். அது மாதிரி ஆர்சிபி ரீட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நல்ல டீம் தான், இருந்தாலும் வந்து அவங்கள ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி பவுலிங்கை மறுபடியும். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ டவுன் ஆடுறதுனால ஈஸியாக ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. இவங்க ரெண்டு பேருமே அடிபட்ட பாம்பு மாதிரி இருக்காங்களா, அதனால் யார் வந்து இந்த தடவை என்ன காம்போசிஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் ஆர்சிபி நிறைய சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ செட்டில் லைனப் ராஜஸ்தானுக்கு இன்னும் செட் ஆகலை. ஆஸ் யூஷுவல் துபாய் பிச்சு, பேட்டிங் ஃபஸ்ட்டு, நல்லா ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ணலாம், அதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக்ஸை ஓப்பனிங் இறக்குறப்பெல்லாம் மிடில் ஆர்டரில் என்ன போவாங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான். அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க, பார்ப்போம் போஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் செகண்ட் மேட்ச்சு. ஷார்ஜாவில் சின்ன கிரவுண்டு, ஆனால் இப்போ ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இம்ரான் தாகிரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த லலித் யாதவ்னு ஒருத்தர் புதுசாக இருக்காப்பில், ஒரு ஸ்பின்னர், அவரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தஷ்கர் தேஷ்பாண்டே வந்து நல்லா போட்டார் போலிங்கு, நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அதை மாதிரி அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்து விளையாடுவாரான்னு தெரில, அவருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு. அதுக்குள்ள தவானே கேப்டன் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேக்கு ஒரு வெற்றி கணிக்கிட்டுமா அப்படிங்கிறது போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம் அந்த கிரவுண்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா ஸ்பின் நல்லா ஒர்க் ஆகுது, அதனால் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஃபார் போத் த மேட்சஸ் அண்டில் தான் சைனிங் ஆஃப் ஃப்ரம்